காலம் அயன் ஏஜ். இரும்பினால் கருவிகள் செய்த காலம் இரும்பு காலம் எனப்படும். இக்காலத்தில் வீட்டு சாமான்களும் பயிர்த்தொழில் கருவிகளும் இரும்பினால் செய்யப்பட்டன. உலோகத்தை உருக்கி கருவிகள் செய்ய அறிந்திருந்தனர். அவர்களிடம் கற்பனை திறன் காணப்பட்டது. வேதகால நாகரிகம் இரும்பு காலத்தை சார்ந்தது. இரும்பு வேதகால நாகரிகம்னாலே நம்ம என்ன சொல்லணும், இரும்பு காலம். இது வந்து முக்கியமான க்வெஸ்சன். இது இரும்பு காலத்தில் பார்த்திங்கன்னா அயன் ஏஜ்னு சொல்லுவாங்க. இரும்பு காலம் பார்த்திங்கன்னா அயன் ஏஜ் கிமு 1500 முதல் கிமு 600 வரை. இதை முக்கியமாக பார்த்துக்கோங்க. இரும்பு காலம் வந்து இரும்பினால் கருவிகள் செய்த காலம் இரும்பு காலம் எனப்படும். இக்காலத்தில் வீட்டு சாமான்களும் பயிர்த்தொழில் கருவிகளும் இரும்பினால் செய்யப்பட்டன. உலோகத்தை உருக்கி கருவிகள் செய்ய அறிந்திருந்தனர். அவர்களிடம் கற்பனை திறன் காணப்பட்டது. வேதகால நாகரிகம் இரும்பு காலத்தை சார்ந்தது. வேதகால நாகரிகம் பார்த்திங்கன்னா இரும்பு காலத்தை சார்ந்தது. இது முக்கியமான க்வெஸ்சன். அடுத்து பார்த்திங்கன்னா இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான இது, உலக கலவைகள். இரும்பு பிளஸ் குரோமியம் ஈக்குவல் டு சில்வர். செம்பு கூட்டல் வெள்ளியம் ஈக்குவல் டு வெண்கலம். செம்பு கூட்டல் துத்தநாகம் ஈக்குவல் டு பித்தளை. இரும்பு கூட்டல் மேங்கனீஸ் ஈக்குவல் டு எஃகு. இது வந்து பொறுத்துக்க கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உலக கலவைகள் முக்கியமாக பார்த்துக்கோங்க. இரும்பு கூட்டல் குரோமியம் ஈக்குவல் டு சில்வர். செம்பு கூட்டல் வெள்ளியம் ஈக்குவல் டு வெண்கலம். செம்பு கூட்டல் துத்தநாகம் ஈக்குவல் டு பித்தளை. இரும்பு கூட்டல் மாங்கனீஸ் ஈக்குவல் டு எஃகு. இது பார்த்திங்கன்னா செம்பு கற்காலம் வந்து முக்கியமானது. இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. வேதகால நாகரிகம் தான் இரும்பு, சாரி, இப்போ இரும்பு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரே இரும்பு செம்பு கற்காலத்தையும் க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்குது. இரும்பு காலத்தில் பார்த்திங்கன்னா என்ன முக்கியம், என்ன வேதகால நாகரிகம் தான் இரும்பு காலத்தை சேர்ந்தது அப்படின்றது. உலோகத்தை உருக்கி கருவிகள் செய்கிறாங்க. வீட்டு சாமான்கள் பயிர்த்தொழில் கருவிகள்லாம் இரும்பினால் செய்யப்பட்டன அப்படின்றதும். இது வந்து இந்த உலோக கலவைகள் முக்கியமானது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மொத்தமே இந்த புதிய கற்காலம், பழைய கற்காலம், புதிய கற்காலம், செம்பு கற்காலம், இரும்பு காலம், இது நாலுமே வந்து முக்கியம். அதை நாலுமே பார்த்துக்கோங்க. அந்தந்த காலத்தில் என்னென்ன கண்டுபிடிக்கப்பட்டதுன்றதையும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அறிமுகமானது அப்படின்றது. வேதகால நாகரிகன்றது இரும்பு காலத்தை சேர்ந்தது. ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.